அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து மாத கணக்கில் இல்லைனா வருஷ கணக்கில் இல்லைனா நாள் கணக்கில் வந்து பீரியட்ஸ் வந்து வராது. அவங்க வந்து இந்த ட்ரிங்க் வந்து குடிச்சிங்க அப்படின்னா ஒரே நாள் நைட்டில் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதுக்கான ட்ரிங்க் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க, அப்புறம் வந்து நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் ஏஜ் அட்டன்மெண்ட்டு, அந்த ஒரு வாட்டி மட்டும் பீரியட்ஸ் வந்திருக்கும், அடுத்து பீரியட்ஸே வந்திருக்காது, 6 மாதம் ஆயிருக்கும், இல்லைனா ஒரு 7-8 மாதம் 5 மாதம் அந்த மாதிரி ஆயிருக்கும், அவங்களுக்கு பீரியட்ஸே வந்திருக்காது, அவங்க குடிக்கலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க குடிக்கலாம். அப்புறம் பிசிஓடி அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த ஜூஸ் வந்து குடிக்கலாம். இது குடித்த உடனே வந்து உங்களுக்கு ஒரு நாள் நைட்லேயே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதுக்கான வீடியோ தான். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து இந்த அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த கரெக்டாக ஒரு விரல் அளவு வந்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த அளவு இஞ்சி எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவிட்டு, நீங்கள் தோல்லாம் சிவ வேண்டாம், நல்லா கழுவிட்டு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் நல்லா கழுவிட்டு, மண் எதுவும் இல்லாத மாதிரி மட்டும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ண இஞ்சியை வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் வந்து அந்த இஞ்சி சாறை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதை வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ அப்போனா தான் நல்லா சுற்றி ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நல்லா அரைச்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம சார் எடுக்கிறது வந்து நல்ல ஈஸி. ஸோ நல்லா அரைச்சி வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் கரெக்டாக வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு நான் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து அரிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு அரிப்பு வச்சு நல்லா ஒரு பாத்திரத்தில் வந்து அரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா தான் அந்த தூசி அது எல்லாமே எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு வெறும் இஞ்சி சாறு மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் வந்து நல்லா ஒரு அரிப்பு வச்சு, இந்த மாதிரி அரிப்பு வச்சு கூட நீங்கள் அரிச்சு எடுக்கலாம், இல்லை வெள்ளை துணி வச்சு கூட நீங்கள் அரிச்சு எடுக்கலாம். ஸோ நான் அரிச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். அதாவது 1 1/4 டம்ளர் வந்து அளவு வந்து நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இப்போ மாற்ற போகிறேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இப்போ நான் மாற்றி வச்சுக்கிறேன். மாற்றிட்டு இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வந்து இந்த பாத்திரத்தில் உள்ள இஞ்சி சாறை வந்து நான் வந்து கொதிக்க விட போகிறேன். ஸோ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஹை ஃப்ளேமில் வந்து நான் வச்சுட்டேன். இது வந்து ஒரு 7 மினிட்ஸ், மோர் தென் 7 மினிட்ஸ் இருக்கணும், இல்லைனா 10 மினிட்ஸ் வந்து வைக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் வைக்கலாம். அதான் கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து இது வற்றி வர்ற மாதிரி வைக்கணும். ஸோ வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து இதில் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வெல்லம் எடுத்துருக்கோம். ஸோ வெல்லம் வந்து அந்த வெள்ளத்தில் வந்து நான் பாதி எடுத்திருக்கேன். பாதி அளவு இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தில் அதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. நுணுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து இப்போ உள்ளே வந்து அந்த பாகு கூட வந்து இஞ்சிச்சாறு கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அரை அளவு வந்து வெல்லம் எடுத்தாலே போதும். ஸோ 25 கிராம் வெல்லம்னு சொல்லி கணக்கு வச்சுக்கோங்க. நான் அதை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து இது எடுத்துக்கலாம், பனை வெல்லம் எடுத்துக்கலாம். அதாவது கருப்பிட்டி சொல்லுவாங்களா, அது எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்கிட்ட வெல்லம் இல்லை, பனை வெல்லம் இல்லை அப்படின்னா சீனி எடுத்துக்கோங்க. ஆனால் வெல்லம்னா மோர் எஃபெக்டிவ், அதை விட பனை வெல்லம் அப்படின்னா மோர் ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ இதை எடுத்துக்கோங்க. எடுத்துன்னா இதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு 5 மினிட்ஸ் வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 7 நிமிஷமாவது வந்து அடுப்பில் வந்து அது இருக்கணும். அது நல்லா இப்படி கொதிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அதில் ஸ்மெல் அப்படியே நல்லா வர ஆரம்பிக்கும். அப்படி மூக்கு வச்சு பார்த்தீங்கனாலே அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு வரணும். அதாவது கரெக்டாக 7 நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் அளவு வந்து கரெக்டாக வற்றி வந்துடும். ஸோ 7 நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சுட்டு நான் பார்த்தாலே தெரியும் நல்லா வத்திருச்சு.
இன்னும் கொஞ்சம் நான் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன், கரெக்டான ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு. 7 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு வந்து இதையும் நான் வந்து அரிச்சு தான் வந்து எடுக்க போகிறேன். எதுக்கு அப்படின்னா, நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், அதில் ஏதாவது மண் இருந்தது அப்படின்னா அது கடிபடும். அதனால் வந்து இதை வந்து நம்ம அரிச்சு வந்து ஒரு டம்ளரில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அரிச்சு வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து சுட சுட இருக்கும், நம்ம சரியான கொதிக்க கொதிக்க இருக்கும், அப்படியே வந்து குடிக்கணும் அப்படிங்கிறது எந்த அவசியமே கிடையாது. ஸோ மிதமான சூட்டில் வந்து குடிக்கலாம். சூடு நல்லா ஆறின பிறவே வந்து இந்த இதை வந்து குடிக்கலாம், இந்த ட்ரிங்க்கு. இந்த ட்ரிங்க் வந்து நைட்டு தூங்கும்போது இந்த ட்ரிங்க்கு வந்து நீங்கள் குடிச்சிட்டு பாடுங்க. ஸோ மோர் எஃபெக்டிங் எங்கள் மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வந்துடும், கட்டாயம் வந்துடும். அப்படி ஒரு நாளில் உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வந்து வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள் வந்து தொடர்ந்து குடிங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோ எஃபெக்டிவான ட்ரிங்க்கு, ஜஸ்ட்டு ஒரு 2 பொருளை வச்சே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து பீரியட்ஸ் வந்து வர வச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இர்ரெகுலராக வந்து பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா, மந்த்லி மந்த்லி அவங்க இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது எல்லாமே வந்து ரெகுலர் பீரியட்ஸாக வந்துடும். சிலருக்கு பீரியட்ஸ் வரும், அது வந்து சரியாக படாது. ஸோ அவங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து நல்லா ரெகுலராக மாறும், நல்லா வந்து அதிகமாக எப்பவும் போல் இருக்கிற மாதிரி நல்லபடியாக மாறி இந்த ட்ரிங்க் வந்து உதவி பண்ணும். ஸோ சுட சுட குடிக்க வேண்டாம், ஒரு டம்ளர் கரெக்டாக நான் சொன்ன அளவு வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு டம்ளர் குடிங்க, சுமிதமான சூட்லேயே வந்து நீங்கள் இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்போனா தான் வந்து மற்றவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் தெரிவிச்சுட்டு போங்க. அப்போனா தான் மற்றவங்க பார்க்குறவங்க எல்லாமே இந்த ட்ரிங்க்கை வந்து குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மறக்காமல் உங்களுக்கு வந்து இந்த ட்ரிங்க் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். மோஸ்ட் எஃபெக்டிவான ட்ரிங்க் தான், ரொம்ப சிம்பிளான ட்ரிங்க்கு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.